விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. முதல் நாள் மோடி பன்னீர்செல்வமும் மீட் பண்ணுறாரு, அடுத்த நாள் பார்த்தா எடப்பாடி பழனிசாமியும் மீட் பண்ணுறாரு. இப்படியே போச்சுன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் பதவியை மோடி தான் எடுத்துப்பார் போல இருக்கே. உண்மைதான், இப்போ அம்மா கட்சின்றது ஐயா கட்சியாக மாறிட்டு வருது. பன்னீர்செல்வத்தை ஏடிஎம்கேலேருந்து வெளியில் இழுத்ததே மோடி தான் சொல்கிறாங்களே, உண்மையா? அப்போ சசிகலா இருந்தாங்க, அதனால சசிகலாட்ட இருந்து பன்னீர்செல்வத்தை பிரித்தாங்க. இப்போ சசிகலா உள்ளே போயிட்டதுனால பன்னீர்செல்வத்தை உள்ளே அனுப்பி முதலமைச்சர் பதவியை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதான் இதனோட திட்டம். இது நடக்குமா? நடக்குமான்னு நரேந்திர மோடி பாக்குறாரு, ஆனா முதலமைச்சர் பதவியை விட்டு தர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்ல, அதனாலதான் இந்த இழுபறியே. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியாவது ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னீங்களே. முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமியே இருக்கட்டும், பன்னீர்செல்வத்துக்கு பொதுச் செயலாளர் பதவி தரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் நடந்தது. ஆனா பொதுச் செயலாளர் பதவியோட திருப்தி அடைகிறவரா பன்னீர்செல்வம் இல்ல, அதனால இந்த பேச்சுவார்த்தையே தொடரவே இல்லை. மோடிக்கு இப்ப நெருக்கம் யாரு, பன்னீரா எடப்பாடியா? இப்போதைக்கு பன்னீர்செல்வம் தான் மோடிக்கு எல்லா விதத்திலையும் நெருக்கம், அதுக்காக எடப்பாடி வந்து எதிரி கிடையாது. சரி சார், நெருக்கம் இருக்கட்டும், யாரு முக்கியம், பன்னீரா எடப்பாடியா? ரெண்டு பேருமே தான். உடைஞ்சு போன ரெண்டு அணியையும் ஒன்னா சேர்த்து இந்த ரெண்டு குதிரைகள் மேல பாஜகன்ற பல்லக்க வைக்கிறது தான் மோடியோட பிளான். நீங்க எவ்வளவு தரம் திட்டினாலும் சரி, நான் கண்டிப்பா சப்ஸ்கிரிப்ஷன் கேட்பேன். விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.